ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைலில் கத்திரிக்காய் புளி குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை 4 கட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 க்ரீன் சில்லி கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு. தக்காளி 3 பழுத்த தக்காளியாக நான் 3 எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்தால் 2 போதும். புளி வந்து லெமன் அளவு எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கல்லுப்பு, இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா தனியா, சீரகம், மஞ்சள் தூள், குழம்பு மஞ்சள் ப்ளஸ் கருவேப்பிலையை சேர்த்து பவுடர் பண்ணது. இதை நாங்கள் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் குழம்பு மசாலா கடையில் வாங்கினதோ இல்லை சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பவுடரில் மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்தனால 1 சிட்டிகை எடுத்திருக்கேன், ப்ளஸ் பெருங்காயத்தூள் வந்து 1 சிட்டிகை. கத்திரிக்காய் ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்து நீளமாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேவையான அளவு, 60 கிராம் தேங்காய் எடுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இது ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு பொதுவாக நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் இது நான் என் ஸ்டைலில் நான் பண்ணி காட்டுறேன். 3 to 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் வெந்தயம் வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல மணமாக இருக்கும் புளிக்குழம்புக்கு. ஸோ இது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் அதிகம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் போட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா புரட்டி எடுத்துக்கிடுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், எண்ணெயில் 1/2 குக்காய் இருக்குது. 1/2 குக்கானதும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வேக விடலாம். மூடி போட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. தக்காளி மட்டும் நைஸாக அப்படியே நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. வதக்கும் போதே தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். அதை கரைச்சி நல்லா ஈர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. புளியோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். அது வரைக்கும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கோகனட் பேஸ்ட்டு சேர்த்துடலாம்.
இப்போ நமக்கு தேவையான வாட்டரும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் வச்சிருந்த பாத்திரத்தை கழுவி நான் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி கொதிச்சு வரணும். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. போட்டிருக்க புளி தண்ணியோட பச்சை வாசம், மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. தேங்காயுமே நல்லா குழம்போட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு தடவை தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த குழம்புக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் இருக்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எனக்கு கிடைக்கல பெங்களூரில். ஸோ நான் கிடைச்சிருக்க வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கத்திரிக்காயில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல மல்லித்தலை சேர்க்கக்கூடாது. மல்லித்தலை சேர்த்தீங்கன்னா மல்லித்தலையோட ஸ்மெல் தான் வந்து அதிகமாக இருக்குமே தவிர புளிக்குழம்போட டேஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து கிடைக்காது. ஸோ மல்லித்தலையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு இதுவே ரொம்ப பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.